ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பர்ஃபெக்ட் டுவெல்லோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் புரியும். சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நினைக்காம டேரெக்டாக இன்னைக்கான எபிசோட் குள்ள போவோம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோ ஒரு வெனரபிள் ப்ராக்டிஸ் நேரம் கொண்டது மட்டும் இல்லாமல் அவனோட வெப்பனையும் தூக்கிட்டு வந்திருப்பாரு. நான் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவனும் நம்ம ஆள் வந்துட்டான்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கையை தட்டிட்டு வெளியே வந்திருப்பாரு. இன்னைக்கான எபிசோடு அது தான் ஸ்டார்ட் ஆகுது. டேரெக்டாக வீடியோக்குள்ள போவோம். வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் கையை தட்டிக்கிட்டே, இப்படி தான் நீங்க மத்தவங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அவனும் வாய பொந்து பாத்துக்கிட்டு இருக்க, நம்ம ரெட் ஃபினிக்ஸ் ஹீரோவை பார்த்து, ஷீஹோ நீ நல்ல வேலை உயிரோட தான் இருக்க, நாங்களும் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டோம். அங்க தப்பிச்சு போன அடுத்த நிமிஷமே உங்களை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தோம். இருந்தாலும் நீங்க அட்டாக்ல எங்கேயோ மயங்கி விழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்களும் தேடி பார்த்து உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி சொல்ல ஹீரோ கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். இதை பார்த்துட்டு அவனும் இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு அவனும், மாஸ்டர் ஷீஹோ நம்ம இதுக்கு முன்னாடி தெரியாதனமா ஒரு சில புரிதல்களால சண்டை போட்டுட்டோம், அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் இந்த மாதிரி வராது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, மாஸ்டர் ஷீஹோ தயவு செஞ்சு எங்களா கூட வந்து சேர்ந்துக்கங்க, இந்த திரவத்துல இருந்து நான் உங்களுக்கும் ஒரு பாதி தரேன், அது மட்டும் இல்லாம நாங்க உங்களை சேர்த்துக்கிறதுக்காக ஒரு பரிசும் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஷர் எடுத்து காமிக்க, வால்டோ ஷீஹோ அவங்க சொல்றத மட்டும் நம்பாத, அப்புறமா உனக்கு தான் பெரிய பிரச்சனையாகும் வேணாம் அப்படின்னு சொல்ல, அந்த கிரீன் ஷர்ட் ஹீரோவை அட்டாக் பண்ணதை யோசிச்சு பாக்குறான். ஹீரோவும் நீங்க நியாயமான முறையில இருப்பீங்களா? இல்லவும் நீங்க கவலைப்படவே தேவையில்ல, நாங்க கண்டிப்பா நியாயமான முறையில் தான் இருப்போம், அந்த மொத்த லிக்விட நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவனுங்க ஹீரோ கிட்ட, ஷீஹோ நீங்க பாத்துக்கங்க, கண்டிப்பா எங்களுக்கு எதிராக இருந்தா நாங்களும் சண்டைக்கு வருவோம். அப்புறம் என்ன தப்பானதுக்காதீங்க, என்கிட்டயே வெனரபிள் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எங்க கிட்ட வந்தாலும் கண்டிப்பா சலுகைகளா இருக்கு, நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன மனசுக்களே கவலையே படுத்தவள, நீ எனக்கு எதிரா போனாலும் சரி என்ன கூட வந்தாலும் சரி உனக்கு சாவு முன்ன பின்னதாண்டா வரப்போது அப்படின்னு மாதிரி சொல்ல, இப்ப அப்படியே அந்த தாமரையும் பூக்கு அதுக்குள்ள அந்த லிக்விட வெளியே வருது. இதை பார்த்துட்டு அவனுங்களை அங்க போய் நினைக்கிறாங்க. ஜூனியர்ஸ் கண்டிப்பா அவங்கள அந்த இடத்துக்கு விட மாட்டோம், இருக்கிற லிக்விட நாங்க எடுத்துட்டு தான் விட போறோம் அப்படின்னு சொல்ல, அவங்களை முன்னாடி வந்துட்டு நீங்க இதே மாதிரி வழி மறைச்சிட்டு நின்னீங்கன்னா ரெண்டு பேராலே போக முடியாது, அப்புறம் மொத்தமே வேஸ்டா தான் போகும். அவனும் இந்த மூணு சொட்டி நாங்க தான் எடுக்க போறோம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோவும் இவனுங்க இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்களா? இப்ப அந்த தாமரையில இருந்து அந்த லிக்விட் சொல்ற நிலைமைக்கு வந்துடுது. பக்கத்துல உன்னோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனும் போங்கி தரையில ஒரே பஞ்ச, அவன் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பெருசாக ஆரம்பிக்கிறான். இவர் ஒரு ஜெயிண்டாண்டு வாய போலக்கு அவனும் பயங்கர உருவத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஒயிட் ரெட்னு எல்லாருமே அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு ஒரு கீரல் கூட ஆக மாட்டேங்குது. அவனும் பொட்டி பசங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனோட காலை வச்சு மதிக்க, நம்ம ஒயிட்டுக்கு பயங்கரமான டேமேஜ். நம்ம ரெட் பினிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஜெயிண்ட் அவனோட பிஸ்ட் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். கரெக்டா நதிக்கு நம்ம எல்லோ ஷர்ட்டை வந்து அதை சமாளிச்சு நின்னுகிட்டு இருக்கான். அவனும் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்க, ஹீரோ மத்த ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். கோல்டோ இப்ப பயங்கரமா ரத்த வாங்கிட்டே இருக்க, பரவாயில்ல இப்ப ஹெல்ப் பண்ணலான்ற ஸ்டேஜுக்கு போறான். குயின் மட்டும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். ஜெயின் திரும்பியும் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா. இந்த அட்டாக்கா திடீர்னு நினைக்க யாரான்னு பார்த்தா ஹீரோ தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னது கோல்டன் ஆர்மரா, ஷீஹோ வெனரபிள் மாஸ்டர்ஸா தோக்கடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நான் என்னோட சுப்ரீம் மோனியை புரிஞ்சுக்கிட்டேன், அதை நேரங்கிட்ட நேரத்துல யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சொல்லிட்டு கையில பவரை கேதர் பண்ணி சம ஸ்பீட்ல ஒரு பஞ்ச வைக்க, பின்னாடி தள்ளப்படுறது அந்த ஜெயின்ட் தான் ஹீரோ இல்ல. மேல ஷீஹோவால ஜெயின்ட் சமாளிக்க முடியுது, பயங்கர பவர்ஃபுல் தான். இதோட முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு ஹீரோவும் காட்லிப்பை வச்சு அவனோட வயிற்றுல பயங்கரமா அட்டாக் பண்ண, அவனாலே தாங்க முடியல, கதறிக்கிட்டே அப்படியே பழைய உருவத்துக்கு திரும்பவும் மாறிடுறான். அவனுங்களும் அட்டாக் பண்ண வர அவனை தடுத்து நிறுத்திட்டு, ஹீரோ நம்மளுக்குள்ள சண்டை போட தேவையில்ல, முதல்ல நீங்க போயிட்டு அந்த இருக்கிற மூணு சொட்டை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். ஹீரோவும் சரி சரி நீங்க இந்த வழியை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்ல, அவங்கள சைலண்டா மூவ் ஆயிரானுங்க. ஹீரோக்கு இதுல தெரிஞ்சு இவனுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துக்குள்ள நீங்க சொல்றதை நம்பி போவா, இருக்கிற ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி என்ன லாக் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன தாக்கிட்டு நீங்க முன்னாடி போறது அதெல்லாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஹீரோவை அதை அட்டாக் பண்ண, அந்த லோட்டஸ்ல இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜில வந்து இவங்களை அட்டாக் பண்ணி இவங்கள பறந்து போயிடும். கரெக்டா நேரத்தில் அவரோட ட்ரெஷர் பாக்ஸ் யூஸ் பண்ணி மொத்தத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாரு. மாஸ்டர் அதுக்கே அவனால சம
சமாளிக்க முடியல. இந்த லேடி இப்ப ஃபயர் ஃப்ளேம் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணா நான் அதிர்ச்சியாக. இது எம்பரர் வூவோட ரீபார்ன் தான் அப்படினு நம்ம எல்லாரும் சொல்ல. எம்பரர் வூவா அது அந்த கோல்டன் காகத்தை தானே சொல்வாங்க அப்படின மாதிரி அவங்க கேக்க. ஆமா அந்த குரோர் எம்பரர் ஒரு பொண்ணு தான். புகழ்பெற்ற அவங்க இந்த மாதிரியான ட்ரீல திரும்பி ரீபார்ன் ஆவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லன்ற மாதிரி சொல்ல. நம்ம ரெட் ஃபீனிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனால தான் முடியும்ன்ற மாதிரி சொல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதஞ்சி ஹோலி எம்பரர் சொன்னாங்களோன்னு யோசிச்சிட்டு இருக்கேன். பார்க்கும் போதே அவங்க இந்த எவனட் எர்த்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கோட போறப்பங்க இல்ல இந்த 10 ஹெவன் அண்ட் 10 எர்த்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்ல. அந்த லோட்டஸ் அந்த இடத்துல சமஸ்பீல கிளம்பிது. பரவாயில்ல இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் அவங்களுக்கு பின்னாடியே கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு வந்துறாங்க. அந்த லோட்டஸ் அங்கதான் இருக்கு. இந்த செங் புனித அரண்மனைக்குள்ள நான் வருவேன் நினைச்சு கூட பாக்கல. புராண கதைகள்ல பார்த்தது இது. வைட்டோ நான் இதை பத்தி ஒரு சில விஷயங்களை படிச்சேன். இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஸ்க்ரோல் இருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ள இருக்காது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. எல்லாமும் கண்ணு எதிர்க்க எல்லாம் இருக்குன்றதுக்காக அலட்சியமா மட்டும் இருந்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லோட்டஸ் அந்த இடத்துல கிளம்பிட அந்த இடத்துல ஒரு வழியும் உருவாகுது. ஆனா இவனுங்க அட்டாக் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. உங்களை கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கிறத நாங்க அடைய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் உருவாகுது. எல்லாருமே சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்குது. இவனுங்க இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கிட்டாங்களான்னு அதிர்ச்சியாக ஹீரோவும் இல்ல இதை வேற யாராவது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான சங்கிலிங்களா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாத்துல இருந்து டாச் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதுல சமாளிச்சுக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ரெட் ஃபீனிக்ஸ் மட்டும் அதை மாட்டிக்கிறாங்க. அந்த பாம்பு ஸ்பிரிட்டை யூஸ் பண்றவன தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு பவர்ஃபுல்லா தானே இருக்க எதுக்காக கோழ மாதிரி ஒளிஞ்சு இந்த அட்டாக் பண்ற முடிஞ்சா வெளியே வாடா அப்படின்ற மாதிரி அவன சொல்ல. அந்த சங்கிலியை அட்டாக் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த இடத்துல நிறைய குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கண்டிப்பா என்னோட அரண்மனைக்குள்ள அதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல. அவனும் நான் ஏதாவது தப்பு செஞ்சுதான் மன்னிச்சிருங்க எங்க ஆளுங்களுக்கும் சேர்த்து தான் கேட்கறேன். இந்த சன்ட்ரியை இத்தனை வருஷங்களா உங்க காக இனத்தை சேர்ந்தவங்க தான் கட்டுப்படுத்திருந்தீங்க. நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு வரீங்க. இதுக்கு மேல நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு வழியை விடுங்க. அந்த ஒயிட்ட கொஞ்சம் கோபத்தோட இதுக்கு மேல பவர்ஃபுல்லான ஆட்கள் இதை அடையட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த மரமும் எல்லா சங்கிலையும் வச்சுட்டு இதுக்கு மேல இந்த இடத்த நாங்க தான் ஆட்டி படிக்க போறோம் மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்னேக் ஸ்பிரிட் யூஸ் பண்றவன உன்னால என்ன கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறேன். அந்த சின்ன ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அவனுங்க அங்க இருக்கிற சங்கிலிகளை உடச்சது மட்டும் இல்லாம இந்த பேரியரை உருவாக்கணும்னு இவனுங்களா கூட சேர்த்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கணும். இங்க இருக்கிற ட்ரெஷர் அடைய வந்திருக்க மாட்டான் போல. இவனுங்க அவங்க கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் எங்களா கூட சேர்ந்துக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்க. எல்லா சட்டம் ஹீரோவை பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க ஹீரோவும் அவரோட பவர் யூஸ் பண்ணி அவனோட சங்கிலி எல்லாமே பிரேக் பண்ணி விட்டுறாரு. மத்தவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி இவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுறோம்னு ஹீரோ அவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அந்த மரமும் கண்டிப்பா உங்களால இந்த இடத்துல தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ நீ எங்களையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஸ் கேதர் பண்ணி அந்த ஃபார்மேஷன்லயும் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுறாரு. ஹீரோ சண்டை போற மாதிரியும் பேசுற மாதிரி எந்த ஒரு ஐடியா இல்ல. சட்டுன்னு கிளம்பி போயிட்டு மத்தவங்க எல்லாருமே ஹீரோவை ஃபாலோ பண்ணி கிளம்பிடுறாங்க. அந்த ட்ரீய ஜூனியர்ஸ் எல்லாருமே இந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. இன்னமும் என்னடா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு மாதிரி கத்த. இதோட எபிசோட் முடியுது. நம்ம சேனல்ல ரெண்டு பேர் புதுசா மெம்பர்ஷிப் போட்டிருக்காங்க. TN29 காலி அப்புறம் சந்தீட் அப்படின்ற ரெண்டு பேரும் மெம்பர்ஷிப் போட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே மிக்க நன்றிகள். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. நானும் ரெகுலரா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் மறக்காம நான் புதுசா உருவாக்கின அந்த எமோஜிஸ் எல்லாம் போட்டு போயிடுங்க. இந்த எபிசோட்ல நிறைய புது புது கேரக்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புது புது விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யாராவதுக்கு புரியலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிக் பிரதர்ல இன்னும் ஒரு 5 எபிசோட் தான் இருக்கும் நினைக்கிறேன். பிக் பிரதர் ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அதையும் போட்டு முடிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்ட் வேர்ல்ட் பாக்குறவங்க பிக் பிரதரையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். வீடியோ போட அதுவும் ஒரு நல்ல அனிமே தான். பயங்கர டவுனா போயிருச்சு. 4K போக வேண்டிய இடத்துல 2K 3K தான் போயிருச்சு வியூஸ். அதனால தான் கேட்டேன். சரி ஓகே வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். மாதிரி வரைக்கும் பை கைஸ்.